இயற்கை உணவு அது தனியாக இருக்கணும், செயற்கை உணவு அது தனியாக இருக்கணும், அதையும் இதையும் கலக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்னோட ஒன்று கூட்டணி வச்சா உருப்படவே உருப்படாது. இதெல்லாம் யோசிக்க நமக்கு தெரியல. பல விஷயம் நம்ம தெரிஞ்சுதான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நமக்கு அது தெரியல. நான் கூட மதம்னாலே அதில் ஏதோ ஒரு அதிசயம்தான்னு சொன்ன பாருங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதி மகர ஜோதி அப்படின்னு ஒன்று சபரிமலைக்கு இங்கேருந்து எல்லாரும் கூட்டமாக போயிட்டு அங்கே ஒரு ஜோதி தெரியுது, அது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம். எப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே தன்னை நிரூபிக்கிறதுக்கு கேரளாவில் போய் ஒரு ஆள் தீபத்தை காட்ட வேண்டியிருக்கா? நான் தான் கடவுள்னு என்ன புரிஞ்சுக்கங்கன்னு காட்ட வேண்டியிருக்கா? ஆக்சுவலாக மகர ஜோதிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தனுர் மாதம், மார்கழி மாதம், அடுத்தது மகரம் அடுத்த மாதம். தனுர்லேருந்து மகரத்துக்கு சூரிய ஜோதி பெயர்கிறது, புது வருஷம் புது மாதம் பிறக்குது. அது பெருசு இல்லை. தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணத்துக்கு சூரியனுடைய போக்கு மாறுது, தென்முக செலவுலேருந்து வடமுக செலவுக்கு மாறுது. அந்த சூரியன் என்கிற ஜோதி தனுர் மாதத்திலிருந்து மகரத்துக்கு பெயர்வதை அந்த சூரியனை கும்பிடுவதுதான் மகர ஜோதி வழிபாடு என்கிற உண்மையான வழிபாடு. இவன் அந்த மகர ஜோதியை கும்பிடணும் அப்படின்னு வச்சா அங்க மலையில சார் ஒரு ஜோதி தெரியுது, அது கேரளா எலக்ட்ரிசிட்டி போர்டு செய்யற வேலைடா. பாருங்க எவ்வளவு காலமா மக்களை நம்ம ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம், மதத்தின் பெயரால ஏமாத்தணுமா? நீங்க கடவுளை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான போதையை உண்டு பண்ணணுமா? அவசியம் இல்லை. கடவுளை நம்புவதற்கு அவனவனுடைய மெய்யுணர்வு போதுமானது. எந்த அதிசயமும் அற்புதமும் செய்து கடவுள் தன்னை நிரூபிக்க வேண்டிய பரிதாபமான நிலையில் இல்லை. தன்னை நிரூபிக்க வேண்டிய பரிதாபமான நிலையில் கடவுள் இல்லை. எவ்வளவு நம்ம கேவலப்படுத்திக்கோ தெரியுங்களா? அப்போ ஏதோ ஒரு போதை, ஏதோ ஒரு அறியாமை, ஏதோ ஒரு தூக்கம் மனித சமூகம் முழுவதையும் பிடிச்ச ஆட்டு. இப்போ நம்ம ஐயா சசிபெருமாள், மார்க்கண்டன் எல்லாரும் தான் மது ஒழிப்பு, அதாவது மது போதையிலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு, நம்முடைய பரணி நடராஜருடைய முயற்சியில், முரளி அவருடைய முயற்சியில ஒரு விழிப்புணர்வு ஒரு அமைப்பு திறந்து வச்சு தான் வரும். பாருங்க மது மக்கள் அடிமையாக இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாலே தெரியுது. குடிச்சவன் எவனும் நிதானமாக பேசுறதில்ல, குடிச்சவன் எல்லாருமே உளறான். அது எல்லா சொற்பொழிவாளரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, குடிக்காமையே தலைவர் உளறான், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குடிச்சவன் கண்டிப்பாக உளறான், அது ஒன்றும் மாற்ற முடியாது. குடிச்சவன் உளறான், அவனுக்கு சுய அறிவு இல்லை, தெளிவு இல்லை. ஐயா சேலம் ஜங்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், இந்த படியிலேருந்து ஏறி வந்து ரயிலில் ஏறணும், தப தப தபு மூணு பேர் ஒடையாந்து ஏறினான், கடக்க கடன்னு ஒடையாந்து ஏறணும், ரயில் புறப்பட்டுச்சு, ஹவுன்னு அப்படி கத்திட்டு வந்து ஏறினவன் ரெண்டு பேர் ஏறிட்டான், ஒருத்தனை தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அப்படி கீழே விழுந்த உடனே அந்த போர்ட்டர் அவனை எடுத்து நிறுத்தி, ரயில் போயிடுச்சு பரவாயில்லைங்க, மூணு பேர் ஒடையாந்தீங்க, ஏதோ ரெண்டு பேராது ஏறிட்டான், நீங்க ஏறலன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க, அடுத்த ட்ரெயின்ல ஏறுங்க. சும்மாரிய நான் தான் போக வேண்டிய ஆளு, அவன் ரெண்டு பேரும் வழி அனுப்ப வந்தா, என்னத்துக்கு ஏறினான்னு எனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் என்ன தள்ளி விட்டுட்டு ஏறி விட்டாருங்க. நான் சொன்ன வரும்போதே டே சாராய கடைக்கு போயிட்டு வராதிங்க வராதிங்கன்னு சொன்னேன். இந்த ரெண்டு பையிலும் குடிச்சுட்டு போக வேண்டிய என்ன தள்ளி விட்டு நிக்க வேண்டிய இவனுங்க ஏறி போயிட்டான் சார் அப்படின்னா. இது விளையாட்டுக்கு சொல்லலை, குடிச்சவனுக்கு இதை ஏன் செய்யறோம் என்னத்துக்கு செய்யறோம்னு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குடிச்சவன் யாராவது தெளிவாக பேசுவானா, தெளிவாக ஒரு காரியம் செய்வானா? இது வெளிப்படையாக நமக்கு தெரியுது, அவன் போதையில் இருக்கான், குடிச்சிருக்கான், அதனால அவனுக்கு வந்து மயக்கம் இருக்கு, அவனுக்கு தெரியலே தான் செய்யறது சரியா தப்பா அப்படின்னு தெரியலேங்கிறான். இப்போ ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் கவனிச்சிங்களா, இந்த நாட்டில் ஏன் முறையற்ற காம உணர்வு இவ்வளோ பெருகி இருக்கு? 5 வயசு பொன் குழந்தை சார், 5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தையோட ஒரு 42 வயசு ஆள் வந்து தவறான உறவு கொண்டிருக்கிறான். 5 வயசு குழந்தை, ஒரு மனசு வருமா? அந்த பிஞ்சு பிள்ளைய பார்த்தா யாருக்கா தப்பான ஆசை வர முடியுமா? குழந்தை. அப்போ ஒரு குழந்தை குழந்தைன்னு தெரியாம அவன் குடிக்காமையே தப்பா நடந்திருக்கிறான், குடிச்சிட்டு இல்லை குடிக்காமையே தப்பா நடந்திருக்கா, எவ்வளவு வேதனையா இருக்கு. நீங்க முந்தா நாள் பேப்பர் பார்த்தீங்களா, அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? அந்த ஆளுக்கு. அவன் ஒரு கோயில் குருக்கள், என்ன மதம், என்ன வழிபாடு, என்ன பூஜை, அவன் இவ்வளவு நாள் சாமி கும்பிட்டு அந்த அறிவு வந்திருக்குமா அவனுக்கு? எவ்வளவு காலம் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், யோசிச்சு பாருங்க. பேப்பர் முந்தா நாள் பேப்பர் எடுத்து பாருங்க, 42 வயசுக்கு மேலான குருக்கள், 5 வயசு பொன் குழந்தை தப்பா நடந்திருக்கிறான், எவ்வளவு கொடுமை இது. 10 ஆண்டு சிறை கொடுத்துருக்கிறான், 10 ஆண்டு சிறை. அப்போ என்ன, அவன் குடிக்கல, குடிக்காமையே எப்படி அப்படி புத்தி போச்சு? அதாவது இந்த சப்ரஸ்ட் செக்ஸ், சின்ன வயசுலேருந்து வக்கரமான ஒரு செக்ஸ் அப்படியே மனசில் அழுத்தி 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 அது கீழே போய் அது எப்படி பிஹேவியராக வெளிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கே தெரியாது. நல்லா யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் அவன் வந்து இதை முடிஞ்சு அரெஸ்ட் ஆகி வெளியே வரும்போது அவனுக்கு தெரியாதா, ஐயோ
ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம தப்பா நடந்திருக்கிறோம், இது ரொம்ப யோசிச்சு பார்த்தா தப்பு, இதை செஞ்சிருக்க கூடாது, அவனுக்கே தோணுமா தோணாதா? ரைட், அவனுக்கே இது தப்புன்னு தெரியுது. யவார்த்தியை கவனிங்க, அவனுக்கே இது தப்புன்னு தெரியுது, ஆனா அதை செய்யாம இருக்க முடியலையே. ஐயா, அப்போ ஏதோ ஒரு தூக்கத்தில் இருக்கிறான் அவன். இப்ப தூக்கத்தில் நீங்க ஏதாவது செஞ்சா தெரியுமா? தூக்கத்தில் ஒருத்தர் நடக்கிறாரு ஏதாவது தெரியுமா? தூக்கத்தில் ஒருத்தர் வளர்றாரு ஏதாவது தெரியுமா? தூக்கத்தில் எது செஞ்சாலும் யாருக்கும் தெரிய போறது இல்லை. அப்ப தூக்கத்தில் செஞ்சது அவனுக்கு தெரியாத மாதிரி அந்த கணத்தில் அவன் தூங்கி கொண்டிருந்தான். எது அந்த கணத்தில்? அவன் விழிப்படையில, விழிப்படையாம அந்த காரியத்தை செய்யறான். இப்ப நான் சொல்ல போற செய்தி உளவியல் ரீதியாக ரொம்ப ஆழமானது. கண்ணை திறந்து விழிச்சுட்டதால நம்ம விழிச்சுட்டோம்னு பொருள் அல்ல. நம்ம எல்லாருமே ஒரு வகையான தூக்கத்தில் இருக்கிறோம். இப்படி இப்படி இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். காலேஜில் படிக்கிற பசங்க, பள்ளிக்கூடத்தில் இப்போ பரீட்சைக்கு படிக்கிற பசங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அலாரம் செட் பண்ணிட்டு படிப்பாங்க இல்லைங்களா? நைட்டு அலாரம் வைப்போம், காலையில் எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம வந்து அலாரம் செட் பண்ணுவோம். நான் அது ஒரு கல்லூரியில் பேசும்போது கேட்குறேன், தம்பி காலையில் எந்திரிக்கிறதுக்காக நீ அலாரம் செட் பண்ணுற 5 மணிக்கு. காலையில் அலாரம் அடிக்குது, 5 மணிக்கு கரெக்டாக அலாரம் அடிக்குது. அலாரம் அடித்த உடனே இவன் திருப்பி அடிச்சுட்டான். இது அலாரத்தை இவன் திருப்பி அடிச்சுட்டான். அப்புறம் எப்படி அடிக்கும்? அது முதல் தடவை அடித்ததே சிவபுண்ணியம். இப்போ ரெண்டாவது தடவை அலாரம் அடிக்குமா? அடிக்கல. அது இவன் தூங்கிட்டான். தூங்கி 7:30 மணிக்கு எழுந்தோம். ஐயோ ஐயோ பாப்பா, நான் பாரு படிக்க முடியல, வேணா போச்சே, பதறான். இதை சொல்லிட்டு நான் காலேஜில் கேட்டேன், இரவு 10 மணிக்கு அலாரம் வைத்து விட்டு படுத்தவன் நான், காலை அலாரம் அடித்த போது அதை திருப்பி அடித்தவன் நான், இந்த ரெண்டு நானில் எந்த நான் நிஜமான நான்? அடிச்சதும் நான் தான், அலாரம் அடிச்சப்ப திருப்பி அடிச்சதும் நான் தான், ரெண்டுமே நானா எப்படி சார் இருக்க முடியும்? ரெண்டு நான் தான். இந்த ரெண்டு நானில் எந்த நான் நிஜமான நான்? நான் ஒரு காலேஜில் பேசும்போது இதை கேட்கிறேன், ஒரு பையன் சொல்றான், நான் அவன் இல்லை. இதெல்லாம் இப்ப பசங்களுக்கு வாய் நல்லா வந்துருச்சு, நான் அவன் இல்லைன்னு பேச தெரியுது. ஆனால் ஆழமாக யோசிக்கணும். 10 மணிக்கு அலாரம் செட் பண்ணது நான் தானே, காலம்பரை அடித்தப்ப திருப்பி அடித்தது நான் தானே. ஆ, ஒரு வித்தியாசம். செட் பண்ண போது இருந்த நான் என் கான்ஷியஸ் மைண்ட், வெளி உலகத்துக்கு தெரிந்த மேல் மனம், அந்த கான்ஷியஸ் மைண்ட் அலாரம் செட் பண்ணிச்சு. காலையில் நம்ம எழுந்த உடனே 5 மணிக்கு எழுந்து படிக்கலாம் அப்படின்னு இந்த லேசாக விழிச்சிருக்கிற மனசு செட் பண்ணிச்சு. 5 மணிக்கு அலாரத்தை திருப்பி அடிச்சது பாருங்க, அது பாதி தூக்கத்திலேருந்து முழிச்ச மனசு அப்படியே செய்யுது. அது கான்சியஸ் மைண்ட் அல்ல, சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்டு 10 மணிக்கு படுத்து 5 எந்திரிக்கலாம்னு முடிவு பண்ணிச்சு. சப்கான்சியஸ் மைண்டு ஆனந்தமா தூங்கலாம், எந்திரிச்சு ஒன்றும் குடிமுழுகி போக போறது இல்லை, நல்ல நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற மனசுல, ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கிறதால அந்த மணி அடிச்ச உடனே திருப்பி அடிச்சுட்டு படுத்துட்டான். இப்போ இந்த உலகத்தில் கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் விழிப்பாக இருந்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன தாட்ஸ் பதிஞ்சிருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குமே ஒழிய நீங்கள் கான்ஷியஸ் மைண்டில் பதிவு பண்ணுற விஷயங்கள் ஜெயிக்காது. நீங்கள் கான்ஷியஸ் மைண்டில் சொல்லுவீங்க, நான் நல்ல பையனாக இருக்கணும், குடிக்கக்கூடாது, நான் வந்து தப்பு பண்ணக்கூடாது, நான் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணாத ஒரு அருமையான ஒரு நல்ல பையனாக இருப்பேன், எல்லாம் கான்ஷியஸ் மைண்டில் எடுத்த முடிவு, பலிக்காது. சப்கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு அது போனாதான் பலி. இதைத்தான் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகலைன்னா அவன் தூங்கிக்கிட்டே இருக்கிறான்னு பொருள். அவனை தட்டி எழுப்பியவர்கள் தான் விவேகானந்தரை போன்ற வள்ளலாரை போன்ற ஞானிகள். விழித்திரு 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 என்றார். இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல யார் தூங்கிட்டு இருக்கிறானோ அவனை தட்டி எழுப்புறாங்க. எந்திரிப்பா, தூக்கத்திலேருந்து எந்திரிச்சா போறாது, மயக்கத்திலேருந்து எந்திரி, தூக்கத்திலேருந்து எந்திரிச்சா போறாது, மயக்கத்திலேருந்து எந்திரி. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுங்களா, சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன பதிவாயிருக்கோ இட் டிசைன்ஸ் யுவர் ஃபேட், அதுதான் உங்க வாழ்வின் விதியை நிர்ணயிக்கிறது. கான்சியஸ் மைண்ட்ல 1000 விஷயம் இருக்கலாம், சப்கான்சியஸ் மீன் விடாது. ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தனை படுக்க வச்சுட்டு மெதுவாக ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார், அப்படியே தூக்க கூட்டிகிட்டு போயிட்டார் தூக்கத்துக்கு. ஏன்னா இதுக்கு சைக்காட்ரிஸ்ட்லாம் தேவையில்லை, சொற்பொழிவாளரே போதும். உன்னை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும் இல்லையா? அவர் என்ன, அவர் சைக்காட்ரிஸ்ட்டும் கூட. எனவே எல்லா சொற்பொழிவாளர்களும் சைக்காட்ரிஸ்ட் அப்படி கூட வச்சுங்க. அப்படியே ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவன் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு காரியம் பண்ணார், குறும்பாக ஒரு காரியம் பண்ணார். தலகாணி இருக்குங்களா, தலகாணி எடுத்து அவன் கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், இது உன் காதலின்னார்.
சப்கான்ஷியஸ் மைண்டு முழிச்சிருக்கும் ஆழ்நிலை தூக்கத்தில். ஆனால் சைக்காட்ரிஸ்ட் சொல்கிற எல்லாமே இப்போ வேதமாக தெரியும். சும்மா ஒரு கல்லை கொடுத்துட்டு இது நவரத்தனம்னா இறுக்கி பிடிச்சிருவான். ஏன்னா அவன் கமாண்டுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அந்த தூக்கத்துக்கு போனதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்கக்கூடிய ஒரு உணர்வு வந்துடும். தலகாணி எடுத்து கையில் கொடுத்தார், இது உன் காதலினர், அந்த காதலியை கொஞ்சம் மாதிரி கொஞ்சிக்கோ அப்படின்னார். அவன் கொஞ்சிறான், தலகாணியை கொஞ்சிறான்.